வணக்கம், நான் உங்கள் கௌசி. நாங்கள் இன்று பார்க்க போவது ஸ்பீச் டு டெக்ஸ்ட். சிலர் சில கூட்டங்களில் பேசிக் கொண்டிருப்பார்கள், ஆனால் அவர்கள் எதுவும் ஆயத்தப்படுத்துவதிலே பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அது அவர்கள் பேசியதை எழுத்து வடிவத்தில் எடுக்க வேண்டும் என்றால் எப்படி என்று பலருடைய விருப்பத்தின் படிதான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு செய்கின்றேன். பேசிக் கொண்டிருக்கின்ற போது இரண்டு விதமாக செய்யலாம். ஒன்று, இரண்டு கம்ப்யூட்டர்ல நீங்கள் வைத்துக் கொண்டு ஒரு கம்ப்யூட்டரில் பேசுகின்ற போது அடுத்த கம்ப்யூட்டர்களிலே நீங்கள் பேசுவது எல்லாம் எழுதி கொண்டிருப்பது போலே ஒன்று ஒரு மெதட் இருக்குது. இன்னொன்று இருக்குது என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு மொபைல்ல நீங்க பேசிக் கொண்டிருக்க நேரத்துல அடுத்த மொபைல்ல இன்னொரு மொபைல வச்சுக்கொண்டு அந்த மொபைல்ல வந்து நீங்கள் பேசுவது எல்லாம் பதிவு செய்தது, அது அப்படியாக நீங்கள் செய்யலாம். ஒரே மொபைல்ல நீங்க பேசிக்கொண்டு அதே மொபைல்ல டெக்ஸ்ட் செய்யறது பற்றி எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஒரு கணினியில் பேசிக்கொண்டிருந்தா இன்னொரு டெலிபோன்ல நீங்க அதை பதிவு செய்யலாம். முதலாவதாக நீங்க கணினியில் பேச பேச அது எப்படி எழுதும் என்பது பற்றி நாங்கள் இப்போது பார்ப்போம். வாருங்கள், காணொலிக்கு போவோம். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, கூகுள் குரோமுக்கு முதல் போக வேணும். கூகுள் குரோமுக்கு போயிட்டு அதுல இந்த மூலையில பாருங்க, புள்ளி புள்ளியா இருக்கு, அதை கிளிக் பண்ணி அதுல கூகுள் டாக்குமெண்ட் அதாவது டாக்ஸ் அண்ட் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணினதுக்கு பிறகு உங்களுக்கு இதுல வந்திருக்கு. இது வந்து இது ஒரு ஃப்ரீயான ஒரு பேப்பர். அப்ப அந்த பேப்பரை நீங்க கிளிக் பண்ணி எடுக்க வேணும். எடுத்துட்டால் இப்படி வருது. வந்ததுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய வேணுமெண்டா, மேலே இதை ஒரு டச்ல இருக்குது, அது உங்களோட இங்கிலீஷ்ல இருந்ததுன்னா அது இங்கிலீஷ்ல மாத்தி எடுங்க. இதுல வந்து டூல்ஸ் அண்ட் இருக்குது, அந்த டூல்ஸ்ன்றதை கிளிக் பண்ணினால் இப்படி வருது. அதுல வந்து இங்க பாருங்க, இதுல வந்து லாங்குவேஜ் வந்து ஸ்ப்ராக ஐங்கேபரண்ட என்ன லாங்குவேஜ்ல நீங்க பேச போறீங்கன்றது இதுல இருக்கு. அப்ப அந்த லாங்குவேஜ்ன்றதை நீங்க கிளிக் பண்ண வேணும். கிளிக் பண்ணோன்னே இப்படி ஒரு மைக் கொண்டு உங்களுக்கு வந்துடும். இப்போ மைக் வந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன பாசையில் பேச போறீங்கன்றத வந்து இதில் பாருங்க, ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது, இந்த புள்ளடிக்கு கீழே ஒரு அடையாளம் இருக்கு, அந்த அடையாளத்தை கிளிக் பண்ணி கீழே போகிற நேரத்தில் தமிழ் இருக்கும். அந்த தமிழை நீங்கள் இப்படி தேடி எடுக்க வேணும். தமிழை தேடி எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்க, நான் தமிழ் என்றதை எடுக்கிறேன். தமிழ் இந்தியான்றதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு பேசுவதற்கு முதல் நீங்கள் மைக்கை ஆன் பண்ண வேணும். மைக்கை கிளிக் பண்ணினோட சிவப்பின்றமாக வேறும். அதுக்கு பிறகு நீங்கள் பேச தொடங்கலாம். இப்போ நான் மைக்கை இப்போ ஓட் பண்ணிட்டு பேசினால் நான் பேசுறது எல்லாம் இங்கே வரப்போகுது. பாருங்க, பழக்கம் என்பது உங்கள் ஆழ்மனதின் செயல்பாடு, அது உங்கள் வாழ்வில் கொண்டுள்ள ஆற்றலும் செலுத்தும் ஆதிக்கமும் உங்கள் ஆழ்மனத்தின் அற்புதமான சக்திக்கு மாபெரும் சான்று. இப்ப என்ன செய்யணும், நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் இத அந்த மைக்க ஆஃப் ஆயிரும். இதை நீங்க காப்பி பண்ணி வேர்ட், உங்களுடைய வேர்டை திறந்து அந்த வேர்ட்ல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணினால் அது அப்படி வரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு விருப்பமான சைஸுக்கு அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம், எதுவும் செய்யலாம். ஆனால் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்லேயே அது நீங்கள் ஆஃப் பண்ண அது அப்படியே பதிவு செய்து இருக்கும். அந்த கூகுள் டாக்குமெண்ட்லேயே அது பதிவு செய்து இருக்கும். இப்போது இரண்டு தொலைபேசிகளை வைத்துவிட்டு ஒரு தொலைபேசியில் பேச மற்ற தொலைபேசியிலே எப்படி அது பதிவு செய்வது என்பது பற்றி தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். பதிவு செய்கின்ற தொலைபேசியிலே நீங்கள் செட் பண்ணுவதை நான் இப்போது சொல்கிறேன். உங்களுடைய இதில் இருக்கிற ப்ளே ஸ்டோரில் போய் ஜிபாட் என்றதை டவுன்லோட் பண்ணி எடுக்க வேணும். ஜிபாட் என்றதை, ஜிபாட் கீபோர்ட் கூகுள் என்று இருக்குதல்லோ, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்க வேணும். இந்த முதலாவதாக வர்றது. அது நான் வந்து முதலே வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறபடியால் நான் செய்ய போகிறதில்லை. நீங்கள் வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்தவுடன் உங்களோட மொபைலில் ஒரு பேட் ஒன்று இருக்குது. அது வந்து எப்படி என்று சொன்னால், இந்த வேர்டு அது போல் உங்களுக்கு ஏதாவது நோட் பேட் போல் உங்களுக்கு தேவையானதெல்லாம்
குறிச்சிக்கொள்கிறதுக்குன்னு அந்த நோட் பேட் இருக்கு. அந்த நோட் பேடை நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளணும். எடுத்து அந்த நோட் பேடில் நீங்கள் எழுத தொடங்க வேணும். எழுத தொடங்குறதுக்கு நீங்கள் இப்படி வச்சு போட்டு என்ன செய்ய வேணும்னு சொன்னால், இதில் வந்து என்ன மொழியில் நீங்கள் பேச போகிறீங்கன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணி அதில் மொழியை நீங்கள் தெரிவு செய்துட்டீங்க. இப்போ வந்து இதில் வந்து இந்த இருக்கிற ஒரு ஐக்கான் ஒன்று இருக்குது, மைக் போல் ஐக்கான். இந்த ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேசலாம். அதில் சொல்லும் இப்போது பேசவும் கேட்கிறது என்று, அதன்பின் நீங்கள் பேசலாம். நான் இப்போது பேச பேச அது எப்படி எழுதுகின்றது என்பதை பாருங்கள். பழக்கம் என்பது உங்கள் ஆழ்மனதின் செயல்பாடு, அது உங்கள் வாழ்வில் கொண்டுள்ள ஆற்றலும் செலுத்தும் ஆதிக்கமும் உங்கள் ஆழ்மனத்தின் அற்புதமான சக்திக்கு மாபெரும் சான்று. இப்போது நீங்கள் எழுதியது உங்களுடைய வேர்ட் பேடிலேயே பதிவாகி இருக்கும். நீங்கள் விரும்பினால் யாருக்கும் அதை அனுப்பலாம், அல்லது அதை உங்களுடைய இமெயிலுக்கு அனுப்பி உங்களுடைய கம்ப்யூட்டரிலே பதிந்து வைத்துக் கொள்ளலாம். ஏதாவது அதிலே திருத்தங்கள் இருந்தால் நீங்கள் பார்த்ததற்கு வாசித்ததை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜிபோர்ட் பதிவு செய்து வச்சிருக்கிறீர்கள், அதிலே எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் இருக்கும். அதிலே நீங்கள் ஏதாவது மாற்றம் செய்வதாக இருந்தால் மாற்றம் செய்துவிட்டு அப்படியே பதிவில் வைத்துக் கொள்ளலாம். இல்லை, நீங்கள் யாருக்கும் அனுப்புவதாக இருந்தால் அனுப்பிக்கொள்ளலாம். இல்லை, நீங்கள் அதை ஒரு பேப்பரிலே அதை பிரிண்ட் அவுட்டாக எடுத்தும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும், உங்களுடைய சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் நான் உங்களுக்கு அனுப்பாமலே உங்களுக்கு அது கிடைக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.